வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். அதாவது இந்த கொரோனா காலகட்டம், அந்த காலகட்டத்தில் வந்து டிஜிட்டல் ஓடிடி வந்து மிகப்பெரிய பூமில் இருந்தது. டிஜிட்டல் ப்ளஸ் சேட்டலைட்டு, அந்த காலகட்டம் டிஜிட்டல்லாம் மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா, எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஒரு சில படங்களை தவிர அந்த படங்களுடைய டிஜிட்டல் ஓடி அதாவது சாரி டிஜிட்டல் சேட்டலைட்டு, டிஜிட்டல்னாலும் ஓடிடினாலும் ஒன்று தான், டிஜிட்டல் சேட்டலைட்டு இதனுடைய வியாபாரங்கிறது வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் சேட்டலைட்லாம் படுத்துருச்சு. ஸோ இப்போ டிஜிட்டலை பொறுத்தவரைய பெரிய படங்களே இப்போ சில படங்களை தவிர மற்ற படங்கள்லாம் வியாபாரம் ஆகாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் இப்படியான்னு கேட்டால் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. இது என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மூணு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து அவுட்ரைட் மெத்தடு. பெரிய ஆக்டர்ஸ் அதாவது உலகநாயகன், கமலஹாசன் அந்த மாதிரி அந்த லீக்ல இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள் அவங்களுடைய படங்கள்லாம் வந்து அவுட்ரைட்டில் வாங்குவாங்க. அதாவது என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலை கொடுத்து வாங்குவாங்க. அதாவது கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் நெகோஷியேட் பண்ணி வாங்குவாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இது. அதுக்கப்புறம் வந்து ஹைப்ரிட் மாடல் அப்படிங்கிறது. அதாவது எப்படின்னா ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, ஒன் இயர் வரைய அந்த அமௌண்ட்டு, அந்த ஒன் இயருக்கு அப்புறம் பேப்பர் வியூ, எவ்வளோ வியூவோ அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணுவாங்க. மூணாவது மாடல் 100% பேப்பர் வியூ, எதுவுமே அட்வான்ஸ் பணம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு அட்வான்ஸு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, எவ்வளோ வியூ வருதோ அதுக்கு தகுந்த பணம் கொடுப்பாங்க. இதுதான் மெத்தடு. இந்த இன்னைக்கு உள்ள இந்த காலகட்டத்தில் 2024 இதை எல்லாத்தையும் மீறி ஒரு படம் மாபெரும் சாதனை படைத்திருக்கு அப்படின்னா அது வந்து உலகநாயகன் கமலஹாசன், மாபெரும் இயக்குனர் மணிரத்னம், இவங்க ரெண்டு பேரும் இணைகிற படம். ஸோ இவங்களுடைய காம்பினேஷன், தயாரிப்பு ராஜ்கமல், மெட்ராஸ் டாக்கீஸ், ரெட் ஜெயண்ட், இவங்க மூணு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் அப்படின்னா அது வந்து மிக பிரம்மாண்டமான படமாக இருக்கும். அதில் வந்து 37 ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது உலகத்தில் மிகச்சிறந்த படங்களில் ஒரு படமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட, டைம் மேகசினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாயகனுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் இணைகிறாங்க. அதில் ஏஆர் ரகுமான் மியூசிக்குங்கிறப்ப ரவிகே சந்திரனுடைய கேமரா, டெக்னீஷியன்ஸு, இன்னும் நல்ல ஆர்டிஸ்ட் எஸ்டிஆர் மாதிரி, த்ரிஷா மாதிரியான நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து வர்றப்ப அதனுடைய வேல்யூங்கிறது வேற லெவல், அது வேற லெவலுக்கு போகுது. இப்போ இந்த படம் இதுவரைய தமிழ் சினிமாவில் வந்த டிஜிட்டல் வசூல் சாதனை, டிஜிட்டலில் வந்த வியாபாரமான எல்லா இதுக்கு முந்தின வியாபாரத்தையும் உடைச்சு நம்பர் ஒன்னாக நிற்கிது உலகநாயகனுடைய தக் லைஃப். இந்த படம் 149.7 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிருக்கு. இதுவரை எந்த ஒரு தமிழ் படமும் 150 கோடிக்கு வியாபாரமானது கிடையாது. டிஜிட்டல் மட்டும் நான் சொல்கிறது, டிஜிட்டல் சேட்டலைட் சேர்த்து ஆகும், டிஜிட்டல் மட்டும் 150 கோடிக்கு ஆனது இந்த படம் தான். இதுதான் ரெக்கார்டு. படத்துடைய படப்பிடிப்பு ஆல்மோஸ்ட் அக்டோபர் முதல் வாரத்தோட முடிஞ்சிடும். இப்போ வந்து இந்த படம் வந்து ஏப்ரல் 2025 அல்லது மே மாதம் எந்த டேட்டு சூட்டபுளாக இருக்கோ, சம்மர் 2025 இந்த படம் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து இப்போவே ஆல்ரெடி ஓவர்சீஸு, தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன், ஆந்திரா, தெலுங்கானா எல்லா டிஸ்ட்ரிபியூஷனும் வித்தாச்சு. படம் ஒரு பொருத்தமான தேதி பார்த்து கரெக்டாக ப்ரொமோட் பண்ணி மிக பிரம்மாண்டமான படமாக, இது வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை செய்யக்கூடிய படமாக கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி பண்ண போகிறாங்க. சம்மர் 2025 தக் லைஃப் வெளியாகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பொங்கல்னு சொன்னாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் இந்த டிஜிட்டல் தகவலோடு சேர்த்து பொங்கல், அதாவது சம்மர் 2025 பொங்கல் கிடையாது அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கிற தகவல். பட் எப்படி இருந்தாலும் இந்த படம் வந்து இன்னும் தியேட்டரிக்கலாகவும் பெரிய சாதனை பண்ணும். இந்த படம் தக் லைஃப்ங்கிறது எல்லா ரெக்கார்டையும் பீட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படமாக, மணிரத்னத்தோட கேரியர்லேயே பெஸ்ட்டாகவும், உலகநாயகனுடைய கேரியர்லேயே ஒரு பெஸ்ட் படமாகவும், சிம்புக்கு வந்து மீண்டும் ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய, ஏன்னா அவர் வந்து மாநாடுக்கு அப்புறம் அவருக்கு ரெண்டு படம் சரியாக போல, அந்த வெந்து தெளிந்தது காடு, பத்துத்தில் அதெல்லாம் மாற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அவருக்கு அமையும். அதுக்கப்புறம் அவர் STR 48 பெரிய பட்ஜெட்டில் பண்ண போகிறாரு, அந்த படத்துக்கு ஒரு உறுதுணையாக இந்த படம் அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ தக் லைஃப் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ட்விட்டரில். இப்போ என்ன போடுறாங்கன்னா, எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஹேண்டில் உள்ளவங்க எல்லாருமே என்ன போடுறாங்கன்னா, உலகநாயகன் கமலஹாசன் பிரேக்ஸ் ஆல் த எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் ஃபார் டிஜிட்டல், தக் லைஃப் ஷூட்டிங் ரேப் அப் டுடே, ரிலீஸ் ஆன் ஏப்ரல் அப்படின்னு, ரிலீஸ் ஆன் சம்மர் 2025 போடுறாங்க. அதாவது என்னன்னா இன்னைக்கு ரேப் அப் ஆயிடுச்சு, ஷூட்டிங் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. ஸோ ஷூட்டே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, செப்டம்பர் 20 கம்ப்ளீட்டாக, ஏதாவது பேட்ச் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன், அது மட்டும் பாக்கி பண்ணுவாங்க. ஸோ அந்தளவு பக்காவாக மணி சார் வந்து பிளான் பண்ணி மெட்டிகுலஸாக பண்ணி முடிச்சிருக்காரு.
அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போற வேட்டையன், ரஜினிகாந்த் நடித்திருக்கக்கூடிய, ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில் மற்றும் பலர் நடித்திருக்கக்கூடிய வேட்டையன் திரைப்படம். இதை வந்து தாசா ஞானவேல், அதாவது இது ஏற்கனவே கூட்டத்தில் ஒருத்தன் ஒரு படம் எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் ஜெய் பீம் அப்படின்னு டைரக்ட் ஓடிடிக்கு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதில் ஜெய் பீம் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்ற படம். சூர்யா வந்து பட்டையை கிளப்பியிருப்பார், அவருடைய நடிப்பு வந்து வேற லெவலில் இருக்கும், அவருடைய நடிப்புக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு தரமான படமாக அந்த படம் எடுத்திருப்பார். அது மிகப்பெரிய பாராட்டுகளை குவித்தது, ஓடிடியில் மிகப்பெரிய வியூஸில் ரெக்கார்ட்லாம் பண்ணிச்சு, வேர்ல்டு வைடு அந்த படத்தை எல்லாருமே கொண்டாடினாங்க. அந்த மாதிரியான ஒரு சாதனையை ஏற்படுத்திய படம். அதுக்கப்புறமாக அவர் வேட்டையன் எடுக்கிறார். இந்த படமும் வந்து ஒரு என்கவுண்டர் சம்பந்தமான படம், ஒரு ஃபேக் என்கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, போலி என்கவுண்டர், அது மாதிரியான ஒரு படம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு தவறுதலாக ரஜினிகாந்த் வந்து ஒரு ட்ரைபலை வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாரு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து கோர்ட் ரூம் ட்ராமா, சத்யதேவ் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அமிதாப் பச்சன் வக்கீலாக நடிக்கிறாரு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து கோர்ட் ரூம் ட்ராமாவாக தான் படம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வழக்கமான ரஜினி படமாக இருக்காது, இது முழுக்க முழுக்க ஞானவேல் படமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச், ஆடியோ மற்றும் டீசர் லான்ச் வந்து இன்றைக்கி நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்குது. முன்னாடிலாம் ரஜினிகாந்த் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டத்திலேருந்து என்ன பண்ணுவார்னா, அவருடைய ஒவ்வொரு படம் வர்றப்பையும் ஏதாவது பொலிட்டிக்கலாக டயலாகு, பொலிட்டிக்கலாக சாங்கு, கட்சியெல்லாம் இப்போ நமக்கு எதுக்கு, காலத்தின் கையில் அது இருக்குது, இந்த மாதிரி பாட்டு வரிகள் அந்த மாதிரி இப்படியே இருக்கும். ஒரு உசுப்பேத்தி அப்படியே கொண்டு வந்தார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் அரசியலில் நிற்கலை அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சி ஆரம்பிக்கலைங்கிறத போட்டு உடைச்சிட்டார். அவர் உடைச்சதுக்கப்புறமாக அரசியல் யூஸ் பண்ண முடியல. இப்போ வந்து காக்கா கழுகு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரை பண்ணார். முத தடவை லால் சலாமில் வேறு மாதிரி ட்ரை பண்ணார், நான் அவரை சொல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு அனுதாபம், சிம்பத்தி கிரியேட் பண்ண மாதிரி பண்ணார். லால் சலாம் எடுபடவே இல்லை, அந்த ஆர்டிஸ்ட் காணா போனது தான் மிச்சம். இன்றைக்கி என்ன கதை சொல்ல போறாரு? இன்னைக்கு காலையில ஒருத்தர் கேட்டதுக்கு அரசியல் கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, உதயநிதி துணை முதல்வர் ஆவாரான்னு கேட்டதுக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பேச போறாரு? ஏன்னா இவர் துரைமுருகன் விழாவில் போய் அரசியல் பேசி ஏகப்பட்ட காது பெரிய பிரச்சனை அவருக்கே பேக் ஃபயர் ஆச்சு, இப்போ யாரும் அரசியல் கேள்வி கேட்காதீங்கிறாரு. இதில் என்ன பேச போறாரு? காக்கா கழுகு கதை சொல்ல போறாரா, இல்லை வேற ஏதாவது குட்டி கதை சொல்ல போறாரா, என்ன மாதிரி சொல்ல போறாரு? ஏதாவது இந்த படத்தை ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு உருட்டு உருட்டுவாரு அப்படின்னு நம்ம நிச்சயம் எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. நேற்றிலிருந்து ஒரு செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பதி லட்டில் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய காலத்தில் வந்து மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு இந்த மாதிரி இதெல்லாம் லேம்ப் ரிப்போர்ட்டில் எடுத்து அதை வெளியிட்டார் இப்போ சிஎம்மாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு புயலை ஏற்படுத்தியது. ஏன்னா பக்தர்கள் வந்து நம்பி இது வந்து நல்ல பியூர் அப்படின்னு சொல்லி வாங்குறப்ப அது ஒரு பக்தி, ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையே வந்து கேவலப்படுத்துற விதமாக இது அமைஞ்சதுன்னு சொல்லி பல பேர் மனம் புண்பட்டிருந்தாங்க. இப்போ என்னன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சந்திரபாபு நாயுடு மேல கோர்ட்ல கேஸ் போட போறாரு, அவர் இன்னைக்கு 3 மணிக்கு பிரஸ்ஸை சந்திக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அரசியலுக்காக என் மேலும் போடப்பட்ட பழி, அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு அவர் கிளைம் பண்ண போறாரா என்னன்னு தெரியல. இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சா இதுக்கப்புறம் எப்படி நம்புவாங்க திருப்பதியை, திருப்பதி லட்டை எப்படி நம்புவாங்க? அது வந்து ஒட்டுமொத்தமா அதோட வருமானத்தை காலி பண்ணிடாதா? சந்திரபாபு நாயுடு பண்ண இந்த காரியம் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன் கம்மிங் டேஸ் வி வில் கெட் டு நோ இது வந்து என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு.